இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. சிம்மம் ராசி, இப்போ சிம்மம் பொறுத்த வரைக்கும் 2020 இந்த புத்தாண்டில் நிறைய வாய்ப்புகள் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு லக்கியான ஒரு ராசினா சிம்மம் தான். நீங்கள் எப்படின்னு பாருங்கள், ஜனவரி மாதத்தை பற்றி இந்த வருஷத்துடைய முதல் மாதம் ஜான்வரியில் குரு 5th ஹவுஸில், 5th வந்து குரு, 6th சனி. சனி வந்து 24th தேதி ஜனவரி மாதத்தில் 6th இடத்துல சனி, 5th குரு, 6th சனி. அதே மந்தில் ஒரு ஒரு பிளான்டாக ட்ரான்ஸிட் எடுக்குது. எப்படி எடுக்குதுன்னா, 9th ஜான்வரியில் 9th தேதி ஜனவரி மாதத்தில் சுக்ரன் இடம் மாறுறார். சிம்மத்துக்கு நேராக 7th வீட்டில் சுக்ரன். இப்போ சுக்ரன் வந்து லார்ட் ஆஃப் 10, பிஸ்னஸ் பிளான்ட் வந்து உங்களுக்கு சுக்ரன் தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் கிரகம், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப் எது ரிலேட் பண்ணாலும் அது சுக்ரன் ரிலேட் பண்ணி தான் வரும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அப்போ சுக்ரன் வந்து ஃபேவராக இருக்கார், 9th ஜான்வரிலேருந்து ஃபேவராக இருக்கார். சனி 24th ஜான்வரிலேருந்து உங்களுக்கு 6th இடத்துல, 6th கூடையவன் 6th இடத்துல வருவது சிறப்பு. 5th குரு, இப்போ குரு வந்து நேராக அவருடைய பார்வையை சிம்மத்துலேயும் பதிக்கிறார், உங்கள் ராசிக்கு 11th இடத்துலையும் குருவுடைய பார்வை, ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹைலி பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 3 முக்கியமான கோள்கள் ஃபேவராக வந்துடுது. சிம்மத்துக்கு 9th கூடிய 9th கூடிய செவ்வாய், 4th இடத்துல ஆட்சி. இப்போ ஜனவரி மாதம் முழுக்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதெல்லாம் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. புதன் சூரியன், இந்த புதன் வந்து 13th ஜான்வரி மகரமில், சூரியன் 15th ஜான்வரி மகரமில், இந்த ரெண்டு பிளானட் வந்து, அதாவது அந்த ஜனவரி மாதத்தில் ஒரு பாதி ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத சூரியன் வந்து 5th இடத்துல இருக்குது, ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். 6th இடத்துல சூரியன் வந்து அவ்வளோ நெகட்டிவ் இல்லைனாலும் கூட 6th இடங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சின்ன போராட்டத்துக்கு பிறகு ஒரு பலனை அடையிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஜனனக்காலம் உங்களுடைய நீங்கள் சிம்மராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் சூரியன் குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சூரியன் குரு முக்கியமான ஒரு கோல், சனி வந்து நெகட்டிவான பொசிஷனில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சுக்கரன் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும், பேர்த் சார்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்ன தசா பற்றி நடக்குது, உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் தசா நடக்குதா இல்லை அன்ஃபேவரபிள் தசா நடக்குதா, குறிப்பாக சனி தசை நடக்குதான்னு பார்த்துங்க. அந்த சனி ஒருவேளை நெகட்டிவான பொசிஷனில் இருக்காரான்னு செக் பண்ணால் போதும். லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினை பயன்படுத்திங்க, லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு முதல்ல உங்கள் சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை பார்த்துட்டு நவாம்சா எப்படி இருக்குது, தசா புதி என்னன்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இந்த ட்ரான்சிட் எப்படி உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். ஏன்னா இப்போ சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் கூட, பேர்த் சார்ட்டில் தசாபுதி நல்லா இருந்து உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்ததுன்னா, இந்த ட்ரான்சிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடும், எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். அது என்ன பலனை கொடுக்குறோமோ அப்படியே கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் ரொம்ப கிளியராக நம்ம வந்து பார்க்கணுன்னா, வியூ எப்படி பார்க்குறோன்னா, கெரியர் பிளானட்டான சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கார். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குமானா, எஸ் ஃபேவராக இருக்கும். ஏன்னா சுக்ரன் லார்ட் ஆஃப் 3, 3க்கும் 10க்கும் உடையவன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து பயிற்சி நடக்கும்போது பயணங்களில் வெற்றியை கொடுக்கும், தொழில் பயணங்கள் சிறப்பாக இருக்கும், தொழில் வேலையில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, சுக்கரனுக்கு அடுத்தது செவ்வாய், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்ஸ். அந்த செவ்வாய் அங்காரகன் வந்து தடங்கள் இடைஞ்சல்கள்லாம் ஏற்படுத்துகிற ஒரு கிரகம், எதுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். ஜான்வரியில் உங்களுக்கு வந்து 4th கூடையவன் 4th இடத்துல இருந்தால் பூமி யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், பரம்பரை சொத்தை விற்று பங்கு வேணால் பங்கு வாங்கலாம், பதவி உயர்வு வேணால் பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் அரசு வேலையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பலனை ஏற்படுத்தும். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் சேர்ந்தவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒருவேளை சூரிய தசை நடக்கும், இது பொருந்தும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது வந்து சிம்மத்தில் பிறந்து, அதாவது சிம்ம ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து குருவுடைய இந்த 5th இடத்து பலன் அப்படிங்கிறது, இந்த கோள்களுடைய நகர்வில் கம்பேர் பண்ணணும். இது வரைக்கும் சனியோட குரு, இப்போ சனியை விலகின பிறகு குரு, 24th ஜான்வரிக்கு பிறகு குருக்கு அடுத்த வீட்டில் சனி, குருவுக்கு ஒரு வீடு முன்னாடி வந்து செவ்வாய், வரிசையாக இருக்கும் கோள்கள்லாம். இந்த வரிசையாக வரக்கூடிய கோள்களுடைய அமைப்பெல்லாம் 1 பை 1 செயின் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். கிட்டத்தட்ட 1st குவார்ட்டர் ஆஃப் 2020 உங்களுக்கு வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் தொடர்ந்து நடக்கும். மாணவர்களுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இயர் 2020. 5th குரு, 6th சனி, போட்டிலையும் ஜெயிக்கலாம், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம், தடங்கள் கிடையாது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதுவும் வந்து சிம்மத்துக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் திருப்தியாக கொடுக்கும். கல்யாணம் கனவுகள், யாருக்கெல்லாம் வந்து கல்யாண கனவுகள் இருக்கோ அந்த கனவுகள் நலமாகும். தை மாதமே வந்து சுப பேச்சுகள் ஆரம்பிக்கலாம், சுப பேச்சுகள் வந்து நல்லபடியாக கைகூடி வரும், காதல் இனிக்கும், அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கைகூடி வரும்.
அடுத்தது வந்து நம்ம அந்த 2020 பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வருஷம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி இருக்குது, ஜென்ரலாவது பலன் நல்லா இருக்கா, தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக பலன் எப்படி இருக்குது 2020 பொறுத்த வரைக்கும், ஒரு ஜென்ரல் பலனாக கோள்களுடைய நகர்வுகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது சிம்மத்துக்கு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு 3 ராசி 4 ராசியை தவிர எல்லா ராசிக்கும் அப்படி வர்றதில்லை. அதில் வந்து சிம்மம் அப்படிங்கிற ராசியால் இது லக்னம் சேர்ந்ததுனால கூட இது நல்ல கெயின் தான். ஸோ 2020 அப்படிங்கிறத சிம்மத்துக்கு ஒரு வெற்றி நடி போடக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு. எடுத்த விஷயங்களை வந்து தளராமல் செஞ்சு முடிக்க முடியும். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவான ஹோப் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், ஒரு நல்ல வியூ இருக்குது, ஒரு கிளியரான பாத் லைஃப்பில் தெரியுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் நான் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒருவேளை வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா, அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ண ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோட கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய 2 நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1ஆம் இடத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1ஆம் எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும்.